சுத்த தமிழ் வீரம் ரத்தத்தில் ஊரும் சிங்க தமிழ சங்க தமிழ. உலக தமிழர்களுக்கு சங்கத்தமிழனின் அன்பு வணக்கங்கள். பொதுவாக சங்க இலக்கியங்களில் தமிழர்களின் வாழ்வியல் அப்படியே அழகாக படம் பிடித்து காட்டப்பட்டிருக்கும். சங்ககால தமிழர்கள் வீரத்துக்கும் காதலுக்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது சங்ககால பாடல்களை படித்தாலே தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் சங்ககால பாடல்களில் சொல்லப்பட்டுள்ள பல நிகழ்வுகளுக்கு கல்வெட்டு சான்றுகளும் தொல்லியல் சான்றுகளும் தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே வருது. அதே போல் சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள மன்னர்களின் பெயர்கள் பொறித்த கல்வெட்டுகளும் தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது. இப்படி கிடைக்கிற இந்த கல்வெட்டுகள் தான் ஒரு மொழியோட தொன்மையே பறைசாற்றும் விதமாக இருந்திருக்கு அப்படிங்கிறதா உண்மை. எடுத்துக்காட்டா, இந்தியாவிலேயே பழமையான எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு அப்படின்னா அது குஜராத்தின் கிர்னாரில் இருக்கிற அசோகர் கல்வெட்டு தான். அது கிமு 250 சேர்ந்தது. அதைவிட பழமையான எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் இந்தியாவில் எங்கேயுமே கிடைக்கல. எனவே அசோகர் பிராமியில இருந்து தான் இந்திய மொழிகள் தோன்றியது அப்படின்னு வாதிட்டு வந்தாங்க வட இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள். அந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் இருந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களும் இதே கருத்தை தான் சொல்லி வந்தாங்க. காரணம், அப்போது தமிழ்நாடு தொழில் துறை ஆக்கிரமித்து வச்சிருந்தது முழுக்க முழுக்க பிராமணர்கள் தான். இதனால் வடமொழியில் இருந்து தான் தமிழ் எழுத்துக்கள் தோன்றியது அப்படின்னு பேசியும் எழுதியும் வந்தாங்க. கடந்த சில வருடங்களாக தான் தமிழ்நாட்டில் ஒழுங்கு அகழ்வாராய்ச்சிகள் நடக்குது. தமிழக மக்களும் தங்களோட தொன்மையை தெரிஞ்சிக்க பேரார்வம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் இந்தியாவிலே பழமையான தொழில் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட நடுக்கற்கள் புள்ளிமான் கொம்பை அப்படிங்கிற இடத்துல 2006 கண்டெடுக்கப்பட்டது. முதல்ல நடுக்கல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சங்ககால தமிழர்கள் வாழ்வியலில் வீரமும் காதலும் இன்றியமையாதது. இப்படி வீரமாக போர் புரிஞ்சோ அல்லது சண்டையிட்டோ தன் ஊரை காத்தவனுக்கு அந்த ஊர் மக்கள் ஒரு கல்லில் அவன் சண்டையிடுவது மாதிரியான காட்சியை செதுக்கி அவனோட பெயர், அவனை பற்றிய செய்திகள், எப்படி இறந்தான் போன்ற தகவல்களை எழுதி வச்சு அவன் இறந்த இடத்துல புதைச்சி வைப்பாங்க. இப்படி கிடைச்ச நடுக்கர்கள் செலவற்றில் வீரர்கள் சண்டை போடும் வடிவிலும் கையில் வில் அம்பு ஏந்தியோ அல்லது வாளும் கேடயமும் ஏந்தியோ இருப்பது போலவும், சில நடுக்கற்களில் வீரனின் உடலின் முன்புறம் அம்புகள் பாய்ந்த மாதிரியும் காட்டப்பட்டிருக்கும். செங்கம் பகுதியில் கிடைச்ச நடுக்கல்ல புலி கூட சண்டை போடுவது மாதிரியான காட்சிகள் செதுக்கப்பட்டிருக்கும். மோத்தக்கல் அப்படிங்கிற இடத்துல கிடைச்ச நடுக்கல்ல புலி குத்திப்பட்டான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். ஏன், கோழி சண்டையில் இறந்து போன கோழிக்கு கூட நடுக்கற்கள் வச்சிருக்கான் சங்ககால தமிழன். இப்படி இறந்த வீரனின் நடுக்கல்ல அந்த ஊர் மக்கள் தெய்வமாக வழிபடுவாங்க. பல சங்க இலக்கியங்களில் தமிழர்கள் நடுக்கல் மரபினர் அப்படிங்கிற குறிப்புகள் இருக்குது. எடுத்துக்காட்டாக தொல்காப்பியத்தில் காட்சி கால் கோள் நீர்ப்படை நடுக்கல் சீர்தகு மரபில் பெரும்படை வாழ்த்தல் என்று இரு மூன்று மரபிற் கல்லோடு புணர அப்படின்னு நடுக்கல்ல எப்படி நடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல சங்ககால போர் முறைகளில் ஆணிரை கவர்தல் அப்படிங்கிறது ஒன்று. ஒரு சிற்றரசரோ இல்லை ஒரு இனக்குழு தலைவரோ இன்னொருத்தங்க மீது போர் தொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா முதல்ல அங்கே இருக்கிற மாடுகள் உள்ளிட்ட கால்நடைகளை கவர்ந்து வருவாங்க. ஏன்னா மாடுகள் தான் ஒரு நாட்டின் செல்வமாக பார்க்கப்பட்டது. இதற்கு ஆணிரை கவர்தல் அப்படின்னு பேர். இப்படி கவரப்பட்ட தன்னோட கால்நடைகளை போர் செய்து வெற்றி பெற்று திரும்பவும் தன்னோட நாட்டுக்கு கொண்டு வரதுக்கு பேர் ஆணிரை மீட்டல் அப்படிங்கிறதா. சங்ககால போர் முறைகளில் ஆணிரை கவர்தலை வெற்றி திணை அப்படின்னும் ஆணிரை மீட்டலை கரந்தை திணை அப்படின்னும் சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுது. இப்படி ஆணிரை கவர்தல் அல்லது மீட்டலை ஆகோள் அப்படின்னு குறிப்பிடுது தொல்காப்பியம். இப்படிப்பட்ட போரில் இறந்து போன வீரர்களுக்கு நடுக்கல் வைக்கும் பழக்கமும் இருந்திருக்கு. இது பற்றி சங்க இலக்கியங்களில் பல குறிப்புகள் இருக்குது. எடுத்துக்காட்டா, ஊர்கொலை ஆகோள் பூசன் மாற்றே அப்படின்னு தொல்காப்பியமும், விழுத்தொடை மறவர் வில்லிட தொலைத்தோர் எழுத்துடை நடுக்கல் அப்படின்னு 500, பேயம் முதிர் நடுக்கல் பெயர் பயம் படர தோன்றும் குயில் எழுத்து அப்படின்னு 1000, மரம் கோள் உமன் மகள் பெயரும் பருதி புன்தலை சிதைத்த வன் தலை நடுகள் கன்னி வாடிய மன்னர் மருங்குள் கூறு ஒளி குயின்ற கோடுமாய் எழுத்து அப்படின்னு மற்றொரு 1000 பாடலும் குறிப்பிடுது. இப்படி கிட்டத்தட்ட 25 சங்ககால புலவர்கள் நடுக்கர்களை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. பீடும் பெயரும் எழுதி அப்படின்னும் எழுத்துடை நடுகள் அப்படின்னும் சங்ககால பாடல்களில் குறிப்பிட்டிருந்தாலும் இது மாதிரி எழுத்தும் சிற்பமும் சேர்ந்த மாதிரியான நடுக்கர்கள் எங்கேயுமே கிடைக்கல. அதனால் இந்த இடத்துல எழுத்து அப்படின்னு குறிப்பிட்டது வரி வடிவம் கிடையாது, ஓவியமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள். அதே போல் ஆணிரை தொடர்பான கல்வெட்டுகளோ நடுக்கர்களோ தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடைக்கல. இப்படிப்பட்ட நிலையில தான் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் கல்வெட்டியல் மற்றும் தொல்லியல் துறையின் ஆய்வாளர்களான VP யதீஷ்குமார் மற்றும் சி செல்வகுமார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பக்கத்தில் இருக்கிற புள்ளிமான் கொம்பையில் இருந்த வைகை நதி கரையில் சங்ககால ஈம சின்னங்களும் முதுமக்கள் தாழிகளும் நடுக்கற்களும் இருப்பதை கண்டறிஞ்சாங்க. அப்போதான் அவங்க மிக பழமையான சங்க காலத்தை சேர்ந்த தமிழ் எழுத்துக்களுடன் கூடிய 3 நடுக்கற்களை கண்டுபிடிக்கிறாங்க.
முதல்ல பார்க்குறப்போ சாதாரணமாக சாலை ஓரத்தில் கிடக்கிற பாறை அப்படிங்கிற மாதிரி தோன்றும் இந்த கல் தான் தமிழரின் தொன்மையை நிரூபிக்கும் சான்றாக இருக்க போகுது அப்படிங்கிறது அப்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அந்த நடுக்கல்லை ஆராய்ச்சி செய்து பார்த்தப்போ அது கிமு 4ஆம் நூற்றாண்டுக்கும் பழமையானது அப்படின்னு தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் அதில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் வடமொழி கலப்பு இல்லாமல் தூய தமிழில் எழுதப்பட்டிருந்துச்சு. அதே போல் அந்த கல்வெட்டை படித்தப்போ அதில் ஆகோல் அப்படிங்கிற வார்த்தை இருந்தது. இதன் மூலம் அந்த நடுக்கல் ஆணிரை தொடர்பான நடுக்கல் அப்படிங்கிறது உறுதியானது. அதற்கு முன்பு வரைக்குமே தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் எல்லாமே சமணர் படுகைகளில் தான் கிடச்சிது. அதனால் வடக்கிருந்து வந்த சமணர்கள் தான் தமிழ்நாட்டில் எழுத்து முறையை அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு கதை கட்டி விட்டுருந்தாங்க இந்திய தொல்லியல் துறையினர். அதற்கேற்றாறு போல மாங்களும் கல்வெட்டுகளில் தமிழ் எழுத்துக்கள் கூடவே வடமொழி எழுத்துக்களும் கலந்து தான் எழுதப்பட்டிருக்கு. இந்த நிலையில 2006ஆம் ஆண்டு புள்ளிமான் கொம்பையில் கிடைச்ச இந்த 3 நடுக்கற்களும் அதை உடச்சி சமணர்களுக்கு முன்பே தமிழகத்தில் எழுதும் பழக்கம் இருந்திருக்கு, அது வடமொழியோட தொடர்பு இல்லாத தூய தமிழ் மொழியாக இருந்திருக்கு அப்படின்னு இந்த உலகத்துக்கு சொன்னது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே கிடைச்ச மிக பழமையான நடுக்கற்களும் இதுதான். இதோட காலத்தை கிமு 4ஆம் நூற்றாண்டுக்கு முந்தையது அப்படின்னு சொல்கிறாரு பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தை சேர்ந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளரான கா ராஜன். கிமு 2ஆம் நூற்றாண்டுன்னு கணிச்சிருக்காரு ஐராவத மகாதேவன். அதே போல கிமு 3ஆம் நூற்றாண்டுன்னு கணிச்சிருக்காரு ஆய்வாளரான நடன காசிநாதன். எப்படி பார்த்தாலுமே அசோகர் கல்வெட்டுகளுக்கும் முந்தையது இந்த புள்ளிமான் கோம்பை கல்வெட்டு. அதோட இந்த கல்வெட்டு சங்க காலத்தில் இருந்த பெருநகரமான மதுரையிலிருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் கிடச்சிருக்கதால சங்க காலத்தில் எழுத்து பரவல் தமிழகம் முழுவதும் பரவி இருந்திருக்கு அப்படிங்கிறது உறுதியாகுதுன்னு சொல்கிறாரு ஐராவத மகாதேவன். சரி, அந்த கல்வெட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். முதலாவது கல்வெட்டில் அன் ஊர் அதன் இன் அன்கல் அப்படிங்கிற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டு உடஞ்சி போயிருந்ததால் அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு முழுசாக படிக்க முடியலை. ஆனால் இந்த கல்வெட்டு சண்டேல மறைஞ்சவனுக்கு வைக்கப்பட்ட கல் அப்படிங்கிறது மட்டும் உறுதியாகுது. இரண்டாவது கல்வெட்டில் கல்பேடு தீயன் அந்தவன் கூடலூர் ஆகோல் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா கூடலூரில் நடந்த ஆகோல் பூசலில், அதாவது ஆணிரை கவர்தலில் உயிர் நீத்த பேடு தீயன் அந்தவனுக்காக எடுக்கப்பட்ட நடுக்கல் அப்படிங்கிறதா. மூன்றாவது கல்வெட்டில் வேலூர் அவ்வன் பதவன் எழுதப்பட்டிருக்கு. இந்த நடுக்கல் வேலூரை சேர்ந்த பதவன் அவனுக்காக எடுக்கப்பட்டது. இதில் இரண்டாவது கல்வெட்டு தான் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா அதில் தான் ஆணிரை கவர்தல் தொடர்பான ஆகோல் அப்படிங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆணிரை போர் தொடர்பாக கிடைச்ச முதலாவது கல்வெட்டும் இதுதான். அதே போல் மலையாளத்துக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைக்கவும் இந்த கல்வெட்டு தான் காரணமாக இருந்துச்சு. எப்படின்னு கேட்குறீங்களா? அதில் இடம்பெற்றுள்ள பேடு அப்படிங்கிற வார்த்தை பெட்ட, அதாவது இறந்த அப்படிங்கிற மலையாள வார்த்தையின் திரிபாக இருக்கலாம் அப்படின்னும், தீயன் அப்படிங்கிறது இப்போவும் கேரளாவில் வாழும் ஒரு இனத்தின் பெயர் அப்படின்னும், இந்த கல்வெட்டு கிடைச்ச தேனி மாவட்டம் கேரள எல்லைக்கு பக்கத்தில் இருப்பதால பெட்ட அப்படிங்கிற சொல்லின் திரிபான பேடு அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு விளக்கம் கொடுத்தாரு ஐராவத மகாதேவன். இவர் சொன்ன கூற்றின்படி மலையாள சொற்கள் 2300 ஆண்டுகளுக்கு முந்தைய கல்வெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி மலையாளத்துக்கு செம்மொழி தகுதியை வழங்கியது மத்திய அரசு. ஆனால் ஐராவத மகாதேவன் சொல்லிய கூற்றுகளில் நிறைய பிழை இருக்குது. 2300 ஆண்டுகளுக்கு முன்பு சேர நாட்டிலையும் தமிழ் தான் பேசப்பட்டது. மலையாளம் அப்படிங்கிற மொழியே 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் உருவானது. அது மட்டும் இல்லாமல் மிக பழமையான மலையாள எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டே கிபி 830 சேர்ந்தது தான். அதுபோக அவர் சொல்கிற மாதிரி தேனி மாவட்டம் கேரள எல்லையில் இருந்தாலுமே தேனி மக்கள் பேசுகிற பேச்சு வழக்கில் மலையாளத்தின் தாக்கம் இன்றைக்கும் இருக்காது. அதே போல் தீயன் அப்படிங்கிறது தொல் தமிழ் குடிதாங்கிறதுக்கு பல சான்றுகள் சங்க இலக்கியத்தில் இருக்குது. தீயன் அப்படிங்கிறதுக்கு இனிமையானவன் அல்லது சுத்தமானவன் அர்த்தம். இவங்க சங்க காலத்தில் போர்க்கலை பயிற்சி பெற்ற வீரர்களாக இருந்திருக்காங்க. பல கல்வெட்டுகளில் இந்த தீயன் அப்படிங்கிற இனத்தை பற்றிய குறிப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் பக்கத்துலேயும் மானாமதுரை பக்கத்துலேயும் தீயனூர் அப்படிங்கிற ஊர் இருக்கு. இப்படி தமிழ்நாடு முழுக்க பல ஊர்களில் தீயன் அப்படிங்கிற சொல் வருது. இது எல்லாமே அவங்க அந்த ஊரில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சான்றாக கூட இருக்கலாம். எது எப்படியோ இந்த புள்ளிமான் கொம்பையில் கிடைச்ச நடுகள் தான் இந்தியாவிலேயே மிக பழமையானது அப்படிங்கிறதும், வடமொழி கலப்பில்லாத தூய தமிழில் தான் அது எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் உறுதியாகுது. அதே போல் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஊரோட பெயரை புள்ளிமான் கோம்பை அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஆனால் இந்த ஊரோட உண்மையான பெயர் புள்ளிமான் கோம்பை அப்படிங்கிறதான். அதனால தான் இந்த காணொளி முழுக்கவே இந்த ஊரை புள்ளிமான் கோம்பை அப்படின்னு குறிப்பிட்டிருந்தேன். இப்படி இந்தியாவிலே பழமையான தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் தமிழ்நாட்டில் கிடைச்சாலுமே அசோகர் பிராமி கல்வெட்டு தான் இந்தியாவிலே பழமையானது அப்படின்னு பொய்யான தகவல்களை பரப்பிட்டு இருக்காங்க இந்திய தொல்லியல் துறையினர். அவங்களால என்றைக்குமே தமிழ் தான் மூத்த மொழி அப்படிங்கிறத ஏற்றுக்கவே முடியாது. நாம தான் அவங்களை ஏற்றுக்க வைக்கணும். இதே போன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து சங்கத்தமிழ் டிவியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.